எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் லைட் வியூஸ் சேனல். பிக் பாஸ் எவிக்ஷன் இந்த வாரம் ஓட்டிங்க்கான 4வது நாள். இன்றைக்கி ஓட்டிங் நிலவரமெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நம்ம நியூஸ் போட்டிருந்தோம். சிபி வந்து ஆல்ரெடி அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாரு அப்படிங்கிறது. ஸோ அதனால் இன்றைக்கி ஓட்டிங் அனாலிசிஸில் சிபியோட ஓட் கவுண்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஆக்சுவலாக சிபி வந்து நேத்து இருந்த மாதிரியே 3வது இடத்துல தான் இருந்தார். நேத்தெல்லாம் வந்து அனாலிசிஸ்லேயே சொல்லியிருந்திருப்போம், சிபி வந்து ஒரு கன்ஃபார்ம்டு ஃபைனலிஸ்ட்டு, ஆக்சுவலாக தேர்டு வின்னராக இருந்திருக்க வேண்டியவர். ஆனால் அவர் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போனதுனால இப்போ வந்து அவரோட அந்த வின்னிங் சான்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் மூவ் தான். என்ன தான் வந்து செகண்ட் ரன்னர் அப் அப்படின்னு போய் ஸ்டேஜில் நின்று இருந்தாலும் அவருக்கு வந்து ப்ரைஸ் அமௌண்ட்டெல்லாம் ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஸ்டேஜில் கூட அங்கே நிற்க முடியாது. ஸ்டேஜில் வின்னரும் ரன்னரும் மட்டும்தான் நிற்பாங்க. ஸோ சிபி எடுத்தது வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ். ஸோ இன்றைக்கி வந்து சிபியோட ஓட் கவுண்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது, மற்றவங்களோட ஓட் கவுண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, யாரெல்லாம் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கும் வந்து முதல் இடத்துல ராஜு தான் இருக்காரு. அவரோட வாக்குகள் 181,716. ஸோ இன்றைக்கும் வந்து ராஜு செம்ம ஸ்ட்ராங்கான வாக்குகள் வாங்கி முதலிடத்துல இருக்காரு. அடுத்து 2வது இடத்துல பிரியங்கா இருக்காங்க. அவங்களோட வாக்குகள் 115,111. நேற்று வந்து இவங்க 100,000 வாக்குகளை தாண்டலை, ஆனால் இன்றைக்கி வந்து தாண்டிட்டாங்க. ஸோ இப்போ பிரியங்காவும் அஃபிஷியலாக ஒரு ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்சுவலாக தேர்ட் இடத்துல வந்து சிபி தான் இருந்தார். 100,000 வாக்குகளை வந்து கடந்து இருந்தார், ஆனால் அமௌண்ட் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டார். ஸோ இப்போ வந்து 3வது இடத்துல பாவனி இருக்காங்க. அவங்களோட வாக்குகள் 1,684. நேற்று வந்து பாவனி கடைசிக்கு முன்னாடி இடத்துல இருந்தாங்க. இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி 3வது இடத்துல இருக்காங்க. தாமரை இன்னைக்கு 4வது இடத்துல இருக்காங்க, ஆனால் இருந்தாலும் அதே கடைசிக்கு முன்னாடி இடத்துல மட்டும்தான் இருக்காங்க. அவங்களோட வாக்குகள் 1,663. பாவனிக்கும் இவங்களுக்கும் வெறும் 20 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரோட இடம் வந்து எப்போ வேணாலும் மாறலாம். ரெண்டு பேருமே ஒரு டேஞ்சர் ஜோன் கண்டஸ்டன்ட் தான். அடுத்து நேற்று வந்து 4வது இடத்துல, அதாவது சிபிக்கு அடுத்த இடத்துல இருந்த நிருப் இன்னைக்கு கடைசி இடத்துக்கு வந்துட்டார். அவரோட வாக்குகள் 99,073. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா, இப்போ சிபி வந்து அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு வெளியே போயிட்டார் இல்லையா, அதனால் இந்த வாரத்தோட எவிக்ஷன் வந்து நிருப்ப பண்ணுறதுக்காக சேனல் டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. காலையில் வரைக்கும் தேர்ட் இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்த நிருப் திடீர்னு இந்த செய்தி வந்ததுக்கப்புறம் கடைசி இடத்துக்கு வந்துட்டார். அவரோட ஓட்டில் வந்து கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு கிடைச்ச செய்தி உண்மைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை நிருப் வந்து அஃபிஷியலில் அதிகமான ஓட்டிங் எடுத்தாலுமே அவர் தான் எலிமினேட் ஆக போகிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்து நிருப்போட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓட் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு அஃபிஷியல் நியூஸ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஓட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பிரியங்கா, ராஜு இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அடுத்து பாவனி, தாமரை செல்வி, நிருப் மூணு பேருமே டேஞ்சராக தான் இருக்காங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் இவங்களாக இருந்தால் கண்டிப்பாக போய் மறக்காமல் ஓட் பண்ணி இவங்களை சேவ் பண்ணுங்கள். நிருப் ஒருவேளை இந்த வாரம் எவிக்ட் ஆகுறாருன்னு வைங்க, அவர் கண்டிப்பாக குறைந்த வாக்குகள் வாங்கி எலிமினேட் ஆகலை. அவர் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் சேனலோட டெசிஷன் மட்டும்தான். ஏற்கனவே அண்ணாச்சியோட எவிக்ஷன் இப்படி தான் இருந்தது. அவர் எவிக்டான வாரத்தில் வந்து அவர் குறைவான வாக்குகள் வாங்கவே கிடையாது. சேனல் வந்து சடனாக ஒரு டெசிஷன் எடுத்து அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ வருண் எவிக்ட் ஆனதும் அப்படி தான். அவர் எவிக்ட் ஆனது கூட ஒரு முக்கியமான காரணம் இருந்தது, அவரோட படம் ரிலீஸ் பண்ணுறதுனால அவரை வந்து வெளியே கூப்பிட்டுட்டாங்க. பட் ஒருவேளை நிருப் வந்து எவிக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அது முழுக்க முழுக்க அன்ஃபேர் எவிக்ஷனாக மட்டுமே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிருப்போட ஃபேன்ஸாக இருந்தால் ஒருவேளை உங்களோட ஓட்டெல்லாம் வந்து அவரை காப்பாற்றலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓட் பண்ணுங்கள். நிருப் வந்து கடைசி இடத்துல இருக்கிறதுனால அவரோட வாக்குகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம சேனலில் முழுக்க முழுக்க வந்து அஃபிஷியல் நியூஸ் மட்டும்தான் அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நான் நிருப் ஃபேனும் கண்டிப்பாக கிடையாது. எனக்கு கிடைச்ச அஃபிஷியலான தகவலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். எப்போவுமே சொல்கிற மாதிரி இது வெறும் அன்அஃபிஷியல் ஓட்டிங் மட்டும்தான். நீங்கள் போய் உங்களோட வாக்குகளை கொடுக்கறதுக்கு ஹாட் ஸ்டார் ஓப்பன் பண்ணி ஓட் பண்ணுங்கள். ஓட் பண்ணுறதுக்கு இன்னும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் நிருப் தான் வெளியே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. எப்படியும் நாளைக்கு காலையில் வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிரும் நாளைக்கு நிருப் தான் போக போகிறாரா இல்லை வேறு யாராவது போக போகிறாங்களா அப்படிங்கிறது. ஸோ அந்த அப்டேட்டோட நாளைக்கு நாம் திரும்பியும் சந்திப்போம். ஒருவேளை எவிக்ஷன் அப்டேட் வரலனா நாளைக்கு வந்து இவங்களோட ஓட்டு நிலவரமெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.